Hi friends, welcome to Sibiulagam. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? Shijo and Shinolோட ஸ்கூலுக்கு போறோம். எதுக்காக போறோம்? நான் உங்களை பத்தி ஸ்கூல்ல போட்டு கொடுக்க போறோம் உங்க மேம் கிட்ட. The Shijo very worst boy. குளிக்க மாட்டேங்கான், சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படின்னா உங்ககிட்ட போட்டு கொடுக்க போறோம். கரெக்டா ஷிஜோ? இல்லை. ஏன்னா ஷிஜோக்கு ஷினோலுக்கு இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன் கார்டு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அதை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு ஷிஜோ ஷினோல் இன்றைக்கி ப்ரொமோட் ஆகி அடுத்த கிளாஸ்க்கு போக போகிறாங்க. ஜாலிட்டே அப்படின்னு ஷிஜோ ஷிஜோ ஹாப்பியாக இல்லை. ஏன்னா ஷிஜோக்கு வந்து காஃபு கோல்டு எல்லாம் வந்துடுச்சு. ஷிஜோ வேணால் வீட்டில் இருந்துக்கோ, உன்னோட ப்ரொமோஷன் கார்டை நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு சொல்கிறோம். ஆனால் ஷிஜோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நான் பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேம் ஒரு நெக்ஸ்ட் இயர் வேறு மேம் வந்துருவாங்களா, இந்த மேமையும் பார்க்கணுங்கிறதுக்காக ஷிஜோ இந்த வெயிலில் எங்கள் கூட வரா. காலைல 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காலையில் எழும்பி சமைச்சி எல்லோரும் குளித்து ரெடியாகி முடிக்கிறதுக்கு 12:00 ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்ப போகிறோம். காலையில் லேட்டாக தான் எழுப்பணும், அதனால தான் லீவ்லாம் எல்லாருக்கும், அதனால் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் பக்கத்தில் தான் ஸ்கூலு, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆமாம், சீக்கிரம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ப்ரமோஷன் கார்டு மட்டும்தான் கொடுப்பாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஃபீஸு எல்லாமே இன்றைக்கி தான் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் ஆகும். ஆனாலும் நம்ம பிள்ளைங்க ப்ரமோட் ஆகிட்டாங்க. இனிமேல் ஷிஜோ வந்து 4th ஸ்டாண்டர்ட், ஷினோல் வந்து 2nd ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம போய் அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மாசா கிளம்பி இருக்கு ஷினோவை பாருங்க, ஷிஜோவை பாருங்க, ஷிஜோ காமி ஷிஜோ. ஆமாம் பாப்பா, வெயில்ல தானே போறோம். A few moments later. என்ன ஷிஜோ, உங்க மேம் கிட்ட உன்ன பத்தி சொல்லட்டுமா? ப்ரமோஷன் கார்டு வாங்கியாச்சு. ஷிஜோக்கு கிளாஸ் மாத்திட்டாங்க, செக்ஷன் மாத்திட்டாங்க, அதனால ஷிஜோ கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கான். ஷினோலுக்கு அதே செக்ஷன் தான், அப்படிதானே பாப்பு? அவளுக்கு என்னனே தெரியாது. ஆமா, யாரும் எப்படியும் போங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஷிஜோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஜோ பாப்பாக்கு என்ன பாப்பா ப்ரமோஷன் கடைக்கில் போட்டேன். இ செக்ஷனில் இருந்தால் ஷிஜோ வந்து சஃபுல் பண்ணி ஜி செக்ஷனில் போட்டாங்க. அதனால் ஷிஜோ கொஞ்சம் சேடாக இருக்கான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறோமேனு அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் பேபி ஷினோலுக்கு அது என்னன்னே தெரியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க, நான் எங்கே வேணாலும் படிப்பேங்கிற ரேஞ்சில் தான் இருக்கா. ஆனால் அவளை வந்து சேஞ்ச் பண்ணல. ஏன்னா 1st ஸ்டாண்டர்டும் 2nd ஸ்டாண்டர்டும் சஃபில் பண்ண மாட்டாங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஒவ்வொரு வருஷமும் சஃபில் பண்ணுவாங்களா. அதனால் ஷினோல் எஸ்கேப் ஆகிட்டா. ஷிஜோ தான் பாவம். பார்க்கலாம் ஷிஜோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன் செக்ஷனில் இருக்காங்களான்ட்டு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். டைம் வந்து 1:00 ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே கூட்டம் இல்லை, நிறைய பேர் இருந்ததுனால சஃபில் பண்ணி அப்படி சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அங்கே ஒன்றும் டைம் ஆகலை பெருசாக. நாங்கள் 12:00 தானே வீட்டிலேருந்தே கிளம்புனோம். 1:00 வீட்டுக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் வெளியில் பயங்கரமாக வெயில். நம்ம வெளியிலே போகாதனால இந்த மாதிரி வெயிலெலாம் தெரியவே இல்லையா. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சுது. அப்பா என்ன வெயில் அடிக்குது, பாவம் வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து குட்டி விளாக் தான். அதாவது ஷிஜோ ஷினோல் பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்த கிளாஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கான விளாக் தான். இதை நான் வந்து இதோட முடிச்சிருந்தேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.